வாழ்க வளமுடன், சிவாய நமோ. ஓம். நான் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயப்பிரகாசம் பேசுகிறேன். மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று கண்ணன் சொன்னார். அப்ப அந்த புனிதமான மார்கழி மாதத்தில் அமாவாசையும் மூல நட்சத்திரமும் கூடி வரக்கூடிய நாளில் ராம பக்தனான அனுமன் அவதாரம் எடுத்தார். இன்றும் சிரஞ்சீவியாகவும் சாகா வரம் பெற்றவர் இந்த அனுமன் இந்த கலியுகத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு என்றும் இறப்பில்லை. ராமனை அனுதினமும் வணங்கி அவருடைய பாதங்களில் சரணாகதி அடைந்திருக்கிறார். இந்த ராம பக்தர்களை இன்றும் காத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த மார்கழி மாதத்தில் மூல நட்சத்திரத்தில் அமாவாசை என்று வரக்கூடிய இந்த அனுமன் ஜெயந்தி கேரளாவிலும் தமிழகத்திலும் இந்த மார்கழி மாதம் கொண்டாடப்படுகிறது. மற்ற வடமாநிலங்களில் வைகாசி மாதம் வளர்பிறையில் வரக்கூடிய தசமி திதியில தான் அவங்க வந்து இந்த அனுமன் ஜெயந்தியை கொண்டாடுறாங்க. ஆனால் நாம் வாழுகின்ற இந்த தமிழ் மண்ணில் இந்த மார்கழி மாதம் மூல நட்சத்திரத்தில் தான் இந்த அனுமன் ஜெயந்தியை கொண்டாடுறோம். ராமனை ஆஞ்சநேயரை தவிர வேறு யாரும் அவ்வளவு பக்தியாக கொண்டாட முடியாது. ஒரு சிறந்த ராமபக்தன் இந்த அனுமன். 14 வருடங்கள் வனவாசம் முடிந்து பரதன் ஆண்டு கொண்டிருந்த அந்த அயோத்தி நகரை ராமன் ஆள்வதற்காக, ராமன் அரியணை ஏறுவதற்காக மிகப்பெரிய விழா கோலம் அந்த அயோத்தி பட்டினம் முழுவதும் நடந்து கொண்டிருந்தது. அரியணையில் ராமனும் அன்னை சீதாதேவியும் அமர்ந்திருக்க அங்கே வெண்கொற்ற குடையை பரதன் பிடித்திருக்க லட்சுமணனும் சத்ருக்கனும் சாமரம் வீசிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே பணிவாய் பாதத்தில் அனுமன் அமர்ந்திருக்கிறான். அப்ப ராமன் சொல்றாரு, அனுமா எனக்கு நீ நிறைய உதவி செஞ்சிருக்க, இந்த கடனை நான் எப்படி தீர்க்கிறதுன்னு தெரியல, என்னுடைய அன்பை தவிர இந்த உலகத்தில் உனக்கு எதை கொடுத்தாலும் அதற்கு ஈடாகாது அப்படின்னு சொல்லி இந்த அனுமனை அப்படியே கட்டி தழுவுறாரு இந்த ராமன். அதுக்கப்புறம் இந்த அன்னை சீதாதேவி இந்த அனுமனுடைய ராம பக்தியை நினைத்து தன்னுடைய முத்து மாலையை வந்து அந்த அனுமன்கிட்ட கொடுக்குறாங்க. ஆனால் அந்த அனுமன் என்ன பண்ணுறாரு, இந்த முத்து மாலையை ஒவ்வொரு முத்தாக எடுத்து அப்படியே உடைக்கிறாரு. இந்த சபையில் கூடியிருக்கவங்க அத்தனை பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அனுமனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ராமனுக்கு தெரியும் எதற்காக இதை இந்த ஆஞ்சநேயர் செய்கிறார் என்று. அப்ப இந்த ராமன் அனுமனை பார்த்து, ஏப்பா இதை இப்படி செய்யற, சீதா கொடுத்த இந்த முத்துமாலையை உடைக்கிறியே. அப்ப இந்த அனுமன் சொல்றாரு, ராமா இந்த உலகத்தில் உள்ள எந்த பொருளை நான் பார்த்தாலும் அங்கே நீங்களும் அன்னை சீதாதேவியும் இருக்க வேண்டும். இந்த முத்துமாலையை உடைத்து பார்த்தேன், இந்த முத்துமாலையில் நீங்களும் அன்னை சீதாதேவியும் இல்லை, அதனால்தான் இதை உடைத்து எறிகிறேன் நான். அப்ப எங்கதான் நாங்க இருக்கிறோம் அப்படின்னு இந்த ராமன் கேட்கிறார். என்னுடைய இதயத்துல நீங்க இருக்கிறீங்க. உடனே ராமன் சொல்றாரு, அப்ப அதை இந்த எனக்கும் இந்த சபையோருக்கும் காட்ட முடியுமா. உடனே தன்னுடைய நெஞ்சை பிளந்து அங்கே குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த ராமனையும் சீதாவையும் காட்டுகிறார்.
அவையோர்கள் சபையோர்கள் எல்லாம் வாயடைத்து போகிறார்கள். ராமனுடைய அந்த அனுமனுடைய ராம பக்தியை கண்டு உலகமே வியந்து போகிறது. இப்படி எண்ணற்ற கதைகளை இந்த அனுமனை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு காரியத்தை நாம் செய்யும் பொழுது விநாயகர்ல, அதாவது பிள்ளையார்ல ஆரம்பிச்சு குரங்குல முடி அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு விளக்கம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு காரியத்தை நாம் தொடங்கினாலும் விநாயகரை வைத்து தொடங்கி, ஏன்னா அவர் முழு முதற் கடவுள், எல்லா கடவுள்களுமே அவரை முதல் கடவுளாக ஏற்றுக்கொண்டவர்கள். இப்ப அந்த விநாயகரில் தொடங்கி அந்த காரியம் முடிவதற்கு, அந்த பூஜை முடிந்து நாம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்ய வேண்டும். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று நீங்கள் நினைத்தீர்களானால், ஒரு காரியம் வெற்றி அடைய வேண்டுமென்றால் அந்த ஆஞ்சநேயரை நாம் வணங்க வேண்டும். அப்பொழுதுதான் காரிய சித்தியாகும். அந்த அஞ்சனை மைந்தனை வணங்க வேண்டும். எங்கே ராம நாமம் கேட்கிறதோ, எங்கே ராமன் கதை சொல்லப்படுகிறதோ, அங்கே கூட்டத்தில் ஒரு ஓரமாய் உட்கார்ந்திருந்து இன்றும் அழுது கொண்டிருக்கிறார் ஒருவர் அப்படி இன்னும் சொன்னார், அவர் கண்டிப்பாக அனுமனாகத்தான் இருப்பார். அப்படி இந்த ராமனின் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருக்கக்கூடிய இந்த அனுமனை நாம் வணங்கினால் சகல தோஷங்களிலிருந்து விடுபடலாம், நவகிரக தோஷத்திலிருந்து விடுபடலாம். ஒருத்தருக்கு சனி திசை, ஏழரை சனி, அஷ்டம சனி, சனி புத்தி நடக்குது, அதே மாதிரி ஜாதகத்தில் மாந்தி தோஷம் இருக்குது, இதையெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடியவர் இந்த ஆஞ்சநேயர். ஆவி உலக தலைவன் என்று சொல்லக்கூடிய சனியின் மைந்தன் மாந்தியின் தோஷம் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் ஆஞ்சநேயரை தவிர இந்த தோஷத்திற்கு வேறு யாரும் பரிகாரம் கொடுக்க முடியாது. அவ்வளவு தோஷங்களை, நமக்கு வரக்கூடிய அந்த திருஷ்டிகளை நீக்கக்கூடியவர் இந்த ஆஞ்சநேயர். அனுமன் பிறந்த நாளான இந்த மார்கழி மாதத்தில் அவருக்கு பிடித்த வடை மாலை, வெற்றிலை மாலை, துளசி மாலை, வெண்ணெய் காப்பு, செந்தூர அலங்காரம் செய்து அந்த அனுமனை வழிபட்டால் இந்த ஆஞ்சநேயனின் ஆசி கிடைப்பதோடு ராமன் ஸ்ரீ நாராயணனின் அவதாரமான இந்த ராமனுடைய அருளும் அன்னை சீதாதேவியினுடைய அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அஞ்சனை மைந்தா போற்றி, அஞ்சினை வென்றாய் போற்றி, பெஞ்சின கதிரிப்பின் சென்று பிழுமறை உரைத்தாய் போற்றி, மஞ்சனமேனி ராமன் மலர்பாத மரவாய் போற்றி, எஞ்சலில் ஊழி எல்லாம் இந்தன உரைத்தாய் போற்றி போற்றி. நம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவாம், ராம் ஹே ராம் ஸ்ரீராம். சூரியனின் சீடனான, ராமனின் பக்தனான இந்த ஆஞ்சநேயரை நாம் வழிபட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் எல்லாம் நலமும் பெறுவோம். வாழ்க வளமுடன், எல்லாம் நிறைவாகட்டும், சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சிவஸ்ரீ பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம அழுத்துங்க. வாழ்க வளமுடன்.